வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்னைக்கு வெற்றிகரமாக 26வது நாள் பிரம்மச்சரிய பயணத்தில், இன்னும் 4 நாள் தான் இருக்கு, 30 நாள் சேலஞ்ச் முடிய போகுது. பல சகோதரர்கள் நேற்றைய தினம் வெற்றிகரமாக பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்திருப்பீங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் நம்ம தமிழ் மொழி பேசிகிட்டு இருக்கிறேன் புரிந்து கொள்ளும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் முழுக்க முழுக்க பிரம்மச்சரியத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு பேசியிருக்கோம். ஸோ சகோதரர்கள் வந்து எப்போதெல்லாம் மனம் கலக்கமடையுதோ அப்போதெல்லாம் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு வந்து பணிவோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆரம்பகட்டத்தில் வந்து நம்ம சேனல் பார்க்க வந்தப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது நாளுக்கு நாள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இறைவனின் அனுமதியால் இந்த பயணம் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்போதும் போல் சித்தர் பாடல்களையும் பார்த்துட்டு ரெண்டு கேள்வி பதிலும் இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாங்க. ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்து மாறுபோல், மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ, கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. வாழ்க வளமுடன். இது வந்து ஒரு கதை ஒன்று வரும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், அடுத்தது இந்த பாட்டுக்கு விளக்கத்துக்கு வந்துடலாம். முன்பொரு காலத்தில் நம்முடைய புராண கதைகளில் வர்றது, தாருகாவனத்தில் இருக்கும் முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தை நோக்கிய, தனக்குள்ளாகத்தான் சிவன் இருக்காரு, நம்மை மேம்படுத்தி கொள்ளணும், உயிரணுக்களை விரயம் செய்யக்கூடாது, தனக்குள்ளாக சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளாது, திருமணம் போன்ற விஷயங்களில் சிக்கி மதிமயங்கி பெண் மயக்கத்தில் நிறைய திருமணம் அப்புறமேல் வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா யாக குண்டம் வளர்த்தி அது மூலமாக ஆற்றலை பெற்றிருக்கலாம். ஏன்னா பிண்டத்தில் சிவம் இருக்குது, அண்டத்துலேயும் சிவம் இருக்குது, நம்ம வந்து நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை கவனிக்க வேண்டியதில்லை, வெளியில் இருக்கிறதையே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு எல்லாம் யாக குண்டத்தில் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே திருமணம், அந்த காலத்தில் பெண்களுக்கு பஞ்சமே இல்லை, ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் எத்தனை எப்படி வேணாலும் அவங்க வாழணும்னு நினச்சா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் சிவனுக்கு வந்து ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும் இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்ததுனால சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தாருகாவனத்தில், அதாவது அண்டத்தில் இருக்கும் சிவமானவர் தாருகாவனத்தில் இறங்கி நடந்து போகிறார். அவருடைய அழகை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த முனிவர்களின் வாழ்க்கை துணையாக இருக்கிற பெண்கள் எல்லோரும் தன்னுடைய அந்த தேஜஸ்ஸு, அந்த ஈர்ப்பு, சிவம்னா எவ்வளோ சக்தி இல்லைங்களா, நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கிற உயிரணுக்களை வச்சுட்டு ஆண்மை அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறோம், அதுவும் விரயம் செஞ்சுட்டு நான் ஆம்பளைங்கிறோம், கேட்டால் தினம் சுயங்கம் பண்ணுறேங்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் நீ ஆம்பளைங்கிற, ஆனால் சிவம் அப்படி இல்லை, எப்போதும் தவத்தில் இருக்கிறவர் தான் இருப்பவராகவும் அபரிமிதமான ஆற்றல் கொண்டவராகவும் தான் இருப்பார். அப்போ அவர் பார்க்கும்போது ஆண்மையின் உச்சத்தின் உச்சமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சிவன் போகிறகளுக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போகிறக்க ஆரம்பித்தோடனே இங்கே இருக்கிற துறவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாக குண்டம் வளர்த்திட்டு இருக்கிறவங்க பயங்கரமான கோபம், சே ஏன்னா போகிறது சிவன் அப்படிங்கிறத மறந்துட்டு ஆச்சுங்களா, நம்முடைய வாழ்க்கை துணையையே இழுத்துட்டாரே மயக்கிட்டாரே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்களாமா, அவங்கெல்லாம் வளர்த்தி கொண்டு இருக்கும் ஒரு பெரிய யானையை வந்து அவுத்து விட்டு சிவனை அடிக்கிறதுக்கு, அப்போ யானையில் போய் அடிக்கிறதுங்களாமா, அப்படி போகிறாங்களாமா. ஆமாம், ஆண்கள்லாம் யானைப்படை மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, அதே மாதிரியே பெண்கள் மயங்கி அவர் பொறகால் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிவன் வந்து என்ன பண்ணிட்டாருங்களாமா, அதான் கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, அந்த யானைகளை எல்லாம் கொன்று அழித்து அதனுடைய தோலை தன்னுடைய ஆடையாக மாற்றிட்டு அவர் வாக்கில் போனாருங்க. இது ஒரு கதை தான், ஏன் அப்படின்னா சாதாரண மனநிலையை வந்து உணர்த்துறதுக்காக இப்போ வந்து நம்மளே இருக்கோம், பெண்கள் பின்னாடி அப்படியே மயங்கி போயிட்டு இருக்கோம். அப்போ அது மாதிரி போகக்கூடாது, நமக்குள்ளாகவே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இது ஒரு கதையாக வந்தது. இது அந்த கதை சார்ந்து நான் அந்த கதை முழுமையாக விளக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால ஓரளவு சுருக்கமாக, அதுக்கப்புறமே அந்த துறவிகள்லாம் வந்து தன்னை உணர்ந்து அடடா நாம் வந்து பிண்டத்தில் இருக்கிற நம்முடைய சிவம் நமக்குள்ளாக இருக்கிறதையே நம்ம மதிக்காமல் வெளி உலக வாழ்க்கையில் மயங்கி நம்ம எவ்வளவோ தவறு செஞ்சிட்டோமே இனியாயினும் நிலைக்கணுங்கிற தன்னுடைய தவறை உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமேல் வந்து எல்லாம் நார்மல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ இந்த சித்த பாடலை படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு புரியும். ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்து மாறுபோல், ஆடு இப்போ ஒரு புலி பிடிக்கிறோம் சிங்கத்தை பிடிக்கிறோன்னா அதுக்கு ஒரு இரையை காட்டும் போது அதை ஈஸியாக பிடிச்சிடலாம், அதே மாதிரி ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்து மாறுபோல்
மாடு காட்டின் என்னை நீ மதிமயக்கலாகுமோ. மாடு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை, செல்வம், பெண்கள், காதல், இது அது இது எல்லாமே ஆச்சுங்களா, வெளி உலக மயக்கங்கள், மொபைல் ஃபோனு, டிவி எல்லாமே. மாடு அப்படிங்கிறது வந்து மாடு மக்கள் மனைவின்னு சொல்கிறேன், இந்த வெளி உலக இன்பங்கள் அதுதான் சொல்கிறாரு. ஆடு காட்டு சிங்கம் புலியெல்லாம் பிடிச்சி மடக்கிற மாதிரி நீ வந்து எனக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சுழலை என்கிட்ட காட்டி என்னை நீ மதிமயக்கலாமா ஆண்டவா. அப்புறம் கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா ஆச்சுங்களா. இது போல அந்த யானையை வந்து சித்தர்களுக்கு அந்த முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இந்த யானையை வந்து அழித்து தன்னுடைய சக்தியை உணர்த்தி காட்டின கொற்றவா. கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா. வீடு காட்டி என்னையே என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே ஆச்சுங்களா. உண்மையிலேயே நம்முடைய உண்மையான வீடு என்ன அப்படின்னு நம்முடைய முழுமை பேரு, பிறவி பேரு, வீடு உணர்ந்தது அப்படிங்கிறது வந்து இறைநிலை அடைவது, இறைவனை உணர்ந்து வாழ்வது. அப்போ வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பாடல் வந்துடலாங்க. எத்திசைக்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் அப்பன் எம்பிரான், முத்தியான வித்துலே முளைத்தெழும் தவச்சுடர், சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின், அத்த நாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணுமே. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து எத்திசைக்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் அப்பன் எம்பிரான் ஆச்சுங்களா. எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிற உயிரணுக்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது அந்த சிவம் ஆச்சுங்களா. உயிர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. எத்திசைக்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் அப்பன் தான் எம்பிரான், முக்தியான வித்துலே முளைத்தெழும் தவச்சுடர். யோசி பாருங்க, நம்ம முக்தி அடைகிறதுக்காகவே, நாம் ஒரு முக்தி நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சிவம் நம்முடைய உயிரணுக்களில் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்திக்கு வித்தானவனே, யூஸ் பாருங்க, அந்த மாதிரி நிறைய சித்தர் பாடல்களை பார்க்கலாம். முக்திக்கு வித்தா மாறினவனே, நம் முக்தி அடைகிறதுக்காக நம்முடைய விந்து சக்தியில நம்முடைய உயிரணுக்களை வித்தாக இருப்பவனே சிவம் ஆச்சுங்களா. முக்திக்கு வித்தானவனே, அப்ப முக்திக்காக நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல பரம்பொருளே நமக்கு வித்தாக மாறி இருக்கு. முக்தியான வித்துலே முளைத்தெழும் தவச்சுடர். அப்ப அந்த வித்து சக்தியை நம்ம காக்க காக்க பலருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஒரு 40 நாள் கடந்தால் தியானம் சூப்பராக வரும். சுயன்பம் செஞ்சுட்டோ இல்லை இனப்பெருக்க செயல்பாடுகள் முடிச்சுட்டோ தியானம் செய்கிறதுக்கும், நீண்ட கால பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் தியானம் செய்கிறதுக்கும் பல வேறுபாடு தெரியும். நீங்கள் தியானமே செயலினால ஆக்னாதுரிய சக்கரம் டக்குன்னு ஆக்டிவேஷன் ஆகும். இதெல்லாம் நல்லாவே நம்ம பார்க்கலாம். எப்போ, ஏன், ஏன்னா முக்தியான வித்துலே முளைத்தெழும் தவச்சுடர். அதுதான் எல்லாம் உள்ள இறைவனே நம்ம முக்தி முழுமை அடைவதற்காக நம்முடைய உயிர் அணுக்களில் உறைந்திருக்கிறான். அப்போது முக்திக்கு வித்தாகி வந்த அந்த இறைவனை நம்ம காத்தா நமக்கு முக்தி, வீடு பேரு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின், அத்த நாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணும். அத்த நாடலை எப்போ எங்கே காண முடியுங்க. சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின், சித்தம் தெளிஞ்சு தெளிவாகி நம்முடைய உயிரணுக்கள்லாம் மேலே போய் வேத கோயிலான நம்முடைய சகசிரார தலத்தில் நம்ம நிலச்ச பின்னாடி அத்த நாடல் காணும். அந்த இன்பமான இன்பம் எவ்வளோ இன்பமாக இருக்கும் தெரியுங்களா. ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம் ஆக்டிவேஷனில் அது அப்படியே என்ன சுய இன்பம், இதெல்லாம் என்ன இன்பம், ஒரு நிமிட இன்பம், அது நாலு கணக்கில் இன்பமாக இருக்க முடியும். பூரிச்சு கோந்துட்டு இருக்கலாம். அப்போது சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின், அத்த நாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் ஆகுமே, அடங்கல் ஆடல் காணுமே. வாழ்க வளமுடன். இறைவனின் இந்த ஆடலை நாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய தேவையற்ற வெளி உலக விஷயங்களிலிருந்து நாம் அடங்கி நமக்குள்ளாக ஐம்புலன்களை சுட்டறுத்து நாம் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி முழுமையடையறக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆடல் அடங்கி இருக்கிறது நம்மளாலேயே உணர முடியும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து 2 பாடல் போதும், கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள வந்துடலாம். ஹலோ அண்ணா, எனக்கு 25 வயசு. நான் 12 வயசுலேருந்து இந்த கைப்பழக்கத்தில் மாட்டிட்டு முழிக்கிறேன். இப்போ வரைக்கும் தினமும் வாழ்க்கையில் செத்து செத்து பொழைக்கிறான்னா ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. நான் கும்பிடாத தெய்வமே இல்லை, ஏன் என்னை இந்த உலகத்தில் படைத்த தெய்வமே என்று அழுகாத நாளே இல்லை. இந்த பழக்கத்திலிருந்து காப்பாற்று தெய்வமே, வணங்காத தெய்வங்கள் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சாமியும் கும்பிட்டாச்சு, ஒரு பலனும் இல்லை. 15 வருஷமாக இதே பழக்கம் உயிர் வாங்குது. இந்த கைப்பழக்கத்திலிருந்து எப்படிடா மீண்டு வருவது. அந்த சாமி இந்த சாமின்னு கும்பிட்டு வாழ்க்கை நேரத்தை இழந்து நிற்கிற யாருமே காப்பாற்ற முடியாத நிலையில் நான் இருக்கிறேன்.
எனக்கு எதிரிங்க ரொம்ப அதிகம், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், நான் யாருன்னு நிரூபிக்கணும்னு என்ற உணர்வே இல்லை. சூடு சொரணை இல்லாதவன், மந்த புத்தி உடையவனா இருக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு வயசு ஆகிட்டே இருக்கு, நான் காப்பாற்றணும் என்ற குற்ற உணர்வு இருக்கு, என்னால் முடியுமா முடியாம தவிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் அசிங்கம் அதிகம், என் எதிர்காலம் படு மோசம் மோசமா இருக்கு, எனக்கு சைக்கிள் ஓட்ட வராது, எனக்குன்னு நண்பன் யாரும் இல்லை, எனக்கு எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு, 15 வருஷமா இந்த பழக்கத்துல இருந்ததால என்னுடைய உடல் வளர்ச்சி சரியா இல்லை, ஞாபக மறதி, கவனம் இல்லாத தன்மை, கைகால்கள் நடுக்கம், இளம் நரை, சோர்வு தன்மை, ஆண்மை குறி சின்னதாயிருச்சு, ரொம்ப உணர்வே இல்லாம, அதுல சுத்தமா உணர்வே இல்லை, ராத்திரி ஆட்டோமேட்டிக்காவே விந்துசக்தி வெளியேறுது, பய உணர்வு அதிகம். நான் எப்படி வாழ்க்கையில ஜெயிப்பா இப்படி இருக்கும்போது? 12 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சியே இல்லை, எனக்கு உடல் வளர்ச்சி ஏற்படுமா, ஏதாவது வழி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து குடும்பத்தில் நமக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த 1 நிமிஷம் இன்பத்து பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சிட்டோமே நம்ம வாழ்க்கையை. 25 வயசு வரைக்கும் வர்ற வளர்ச்சி அதுக்கு மேலே எப்படி வரும் சொல்லுங்கள்? உடலுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. ஆகவே ஆனாலும் பரவாயில்ல, இழந்தது திரும்ப கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், உங்களுக்கு இருக்கிற அந்த மன உறுதியில் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக முன்னால் சக்ஸஸ் ஆக முடியும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. 25 வயசு அப்படிங்கிறது ரொம்ப அதிக வயதெல்லாம் கிடையாது. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இப்போ ஒரு 90 நாள் எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிறது உங்களாலேயே உணர முடியும். எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் காப்பாற்றுங்க, முதல்ல இறைவனே உங்களை காப்பாற்றுவார். நமக்கு ஏன் சமுதாயத்தில் அவமானங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருதுன்னா, நாம் இறைவனை இழந்து நிற்கிறோம், புரிஞ்சுதுங்களா? நமக்குள்ளாக இருக்கும் அந்த சிவ சக்தியை, எல்லாம் உள்ள இறை ஆற்றலை, நம்முடைய உயிர் அணுக்களை நம்ம இழந்து ஆச்சுங்களா, இழந்து நிற்கும்போது வெளி உலக நம்மை தாக்குவது ரொம்ப அதிகமாயிரும். அது இயல்பாக எல்லாருமே உணரலாம். பிரம்மச்சரியத்தில் இல்லாத சமயத்தில் 2 அடி சேர்த்து வாங்கிட்டு வருவோம் ஆச்சுங்களா, இது இயல்பில் வாழ்க்கையில் நடக்கும். அப்போது இது வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்மளால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது ஆச்சுங்களா. அது எப்படி சொல்லலன்னா, என்னுடைய சிறு வயதில் கூட ஒரு அனுபவம் ஆச்சுங்களா, ரொம்ப பர்சனல் திங்ஸ் சொல்கிறதில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவமானங்கள் நீங்கள் சொன்னதுனால, என்னுடைய தந்தையார் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5வது படிக்கும்போதே தவறிட்டார். அப்போ தவறிக்கிற சமயத்தில் எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் 5 ஆண்கள் ஆச்சுங்களா, இவ்வளோ வாரிசு. அப்போது எங்கள் அப்பா வந்து 3வது பையன் நினைக்கிறேன், 3வது பையன். அப்போது எங்கள் தந்தையார் தவறுன பின்னாடி எங்கள் அம்மாவுக்கு நானும் தம்பி 2 பேர் இருக்கோம். நாங்கள் ஸ்கூலு, தம்பி இணையோட சிறுசு, அம்மாவுக்கு பெரிய படிப்பு இல்லை, 5வது படிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5-6 பேர் அம்மா கூட பிறந்தவங்க. அப்போ இந்த மாதிரி 2 பசங்களை வச்சுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வரவும் முடியாது, தந்தையாரும் இல்லை, பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். 5வது தான் நான் படிக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. அப்போ தான் வாழ்க்கைன்னு என்னென்ன புரிஞ்சுக்கொள்கிற டைம்னு வைங்களேன், இப்போ ஒரு 12 வயசு கரெக்டாக பிரம்மச்சரியம் அந்த டைமிங் ரீச் ஆகிற டைம் இல்லைங்களா, அந்த வயசு. இங்கே நம்முடைய ஊர்லேருந்து இப்போ தந்தையார் காலமாகி கொஞ்ச நாள் ஆனோடனே அம்மாவை வந்து தாயார் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் பேசி, சரி இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறது, ஏதாச்சும் போய் பேசுவோம், பேசி அவங்க வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பண்ணுவோம், தந்தையார் இருந்தால் ஏதோ அவர் சம்பாதிச்சு வைப்பார் பண்ணுவாருன்னு நினைக்கல, அவர் இல்லை, நீ என்ன பண்ணுறதுன்ட்டு போய் தாத்தா பாட்டி கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாமா ஆச்சுங்களா, இரண்டையும் 2 விட்டத்தில் கட்டி தொங்குடு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஆச்சுங்களா. அது அப்போ அந்த சமயத்தில் என்ன அது கேள்விப்பட்டு எனக்கு என்ன என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, தாயார் அப்படி இருக்காங்க, நான் 5வது படிக்கிறேன், அந்த சூழ்நிலை கையறு நிலை, தாயார் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், குடும்பம் என்ன பண்ணும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், அந்த சூழ்நிலையில் அவ்வளோ தூரம் மனசு வருத்தம். ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சால் அதை டக்குன்னு போய் செஞ்சிடலாம், அவர் 5வது படிக்கையிலேயே நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்காக போக முடியும், என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மாலாம் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அவமானங்கள் தான் எல்லா பக்கம் அவமானங்கள் தான், எங்கேயுமே வந்து இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் தான் படிக்க வச்சு, ஒரு 10க்கு 10 ரூமில் தான் மொத்த ஃபேமிலியுமே, நான் அம்மா தம்பி அப்புறம் எல்லாருமே இருந்தோம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வளர்ந்தே வந்துச்சுங்க. அப்புறம் நாளடைவில் வந்து அப்புறம் பெரியவங்க வந்து அது ஏதோ கோபத்தில் சொல்லிட்டோம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அது ஒரு பக்கம் பெரியவங்க ஏதோ கோபத்தில் சொல்லுவாங்க, நம்ம அது அவங்க மூலமாக தான் நாம் வந்திருக்கிறோம், அது நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலுமே அந்த காலம் அந்த நேர அனுபவங்கள் வந்து நம்மளை வந்து செதுக்கும், இறைவனாலேயே உணர்த்தப்படும், அது பிரம்மசரீரத்தில் நிலைக்கணும்னு நமக்கு தோன்றும். அந்த உணர்த்துதல்களை எல்லாம் நாம் அந்த அவமானங்களையெல்லாம் நான் பல நேரங்கள் இல்லைங்க, வண்டியில் போகும்போது சிறு வயசாக இருக்கையில் ஸ்கூலுக்கு போகையில் காலையிலலாம்
அப்படி யோசிச்சு பார்த்தா தந்தையாரையா அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு விதத்துல கட்டி தொங்க விட்டுருந்தாங்களா அப்படின்னு. நானும் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறோம் இல்லைங்களா, ரெண்டே ரெண்டு விதத்துல கட்டி தொங்க விட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கும் போது சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம தான் உனி ஜெயிக்கணும், நம்ம தான் எல்லாம் வெற்றி அடையணும், நிச்சயமா வாழ்க்கையில வென்றே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வெறி சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா வேலை 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 அப்படியேதான் ஓடிச்சுங்க. இப்பதான் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க யாரெல்லாம் நம்மளை கேவலமாகவும் ரொம்ப இதாகவும் நினைச்சு பார்த்து பேசினாங்களோ அவங்க எல்லாரையும் விட பொருளாதாரத்திலேயாகட்டும் எல்லா விதத்திலையுமே நல்ல மேம்பட்ட நிலைக்கு வந்துட்டு தான் இறைவன் ஓய்வும் கொடுத்து இந்த மாதிரி சமுதாயத்துக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு பணித்தும் கொடுத்துருக்கிறாரு. இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வர்றதுக்கு அளவே இல்லை ஆச்சுங்களா. இப்போ மகாபாரதத்தில் திரௌபதி இருக்காங்க, பெற்ற தந்தைக்கு ஈக்குவலாக துரோணருக்கு வந்திருக்காரு ஆச்சுங்களா, தந்தையின் நெருங்கிய நண்பர். அப்போது அதே மாதிரியே பீஷ்மர், அதே மாதிரியே ஒன்றுக்கு அஞ்சு கணவர்கள், அத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்க, அத்தனை பேர் முன்னாடியும் ஆடையை விரியும் சூழ்நிலை வந்துச்சு ஆச்சுங்களா. அப்போது துரியோதனன் துச்சாதனன் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போது எப்படி இருக்கும் அந்த பெண்ணின் நிலை யோசிச்சு பாருங்க, அவமானத்தின் உச்சம். அப்போது யார் துணைன்னு நினச்சாங்க, எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா நீயே துணைன்னு கையை தூக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் நிலை. நமக்கு எதுவுமே துணை வராத சமயத்தில் ஆண்டவன் மட்டுமே துணை ஆச்சுங்களா, ஆண்டவன் மட்டுமே துணை. அப்போல்லாம் நான் நினச்சிட்டுங்க, ஒரு சின்ன சொல்ல 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஆனால் அது அந்த பரீட்சை எப்படி எழுதணும் தெரியுங்களா, காலையில் எக்ஸாம் முடிஞ்சு பரீட்சை எழுதிட்டு வந்து படிப்போ 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 வெடி 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 படித்து மறுநாள் காலையில் வெடிஞ்சிடும், வெடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு வந்து மறுபடியும் படி 5 நாள் 6 நாள் தூக்கம் வராதுங்க, தூங்கலிங்க, தூங்காமல் படித்து பரிட்சை எழுதுனேன். யா எல்லோரும் அப்படி பண்ணுவாங்க, அவ்வளோ வெறி, இவ்வளோ அவமானம், இத்தனை நம்ம அந்த 10th மார்க் நம்மளை காப்பாற்றி போடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எக்ஸாமுக்கு வந்து தூக்கமே இல்லைங்க, பெரும்பாலான காலங்களில் தூங்காமல் படிப்பேன், எக்ஸாம் டைம்லேன்னா எல்லாம் தூங்கணும் நைட்டு அப்படிம்பாங்க, இப்படியெல்லாம் இல்லை, எக்ஸாம் டைமில் தூங்குறதே இல்லை, 95 மார்க்குக்கு மேலே வரணும், அதுதான் மார்க் அப்படிங்கிற 100க்கு 95க்கு மேலே வந்த அந்த அளவுக்கு இந்த வணிக கல்வி முறைகளில் இப்போ இருக்கிற கல்வி முறைகள் மேலே நம்பிக்கை வச்சு படித்தேன். ஆனால் அது எனக்கு எதுவும் பெரிதாக பயன்படலைங்க ஆச்சுங்களா. படித்தோம் அப்புறம் ஆண்டு விழாவெல்லாம் வச்சு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கிறாங்கன்ட்டு ஒரு 4000-5000 கிஃப்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான் வாங்கி சொல்லி தந்தாங்க, அந்த கிஃப்ட் கலவாக படித்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை பார்த்தா என்ன பண்ணால் முன்னேறலாம், என்ன பண்ணால் முன்னேறலாம், எப்படி மேலே வரலாம், எப்படி மேலே வரலாம், வாழ்க்கை முழுக்க முழுக்கங்க பல தோல்விகள், அப்புறம் ஒரு சில வெற்றிகள், வெற்றிகள் கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா அதை நல்லா பிடிச்சி அதில் எப்படியாயினும் மேலே வரணுன்ட்டு இப்போ எதுலேயும் பற்று இல்லைங்க. 10 நாடுகளுக்கு மேலே சுற்றியாச்சு, எல்லா பக்கம் பார்த்தாச்சு, இந்த கொரோனா போன்ற விஷயம் மட்டும்தான். அப்புறம் சில சூழ்நிலைகளில் வந்து நம்ம வாழ்க்கையில் தோல்விகளும் இருந்தது, வெற்றிகளும் இருந்தது, தோல்விகளெல்லாம் அனுபவங்களாக மாற்றிட்டு அது தோல்விகள் கொடுக்கும் வழிகளையே நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் இறையருளால் புரிஞ்சு ஆச்சுங்களா. கஷ்டம் வரதான் செய்யும், அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் நமக்குள்ளே இருக்கும்போது வழி கிடைக்கும். தயங்காதீங்க, கவலைப்படாதீங்க ஆச்சுங்களா. அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கத்தான் செய்யும் ஆச்சுங்களா. இந்த விரல் இருக்குன்னா விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் தாண்டி வரும். நான் ஏன் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவமானங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஊக்கமாக பயன்படுத்திட்டு இத்தனை பெரிய அவமானத்து முன்னாடி இந்த சுயம்பம் பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சி மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றி அடையுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஹாய் பிரதர், ஐ லாஸ்ட் மை ஒய்ஃப் தட் டேக்ஸ் மீ டிப்ரெஸ்ட் அண்ட் ஷீ லவ்ஸ் மீ மோர் அண்ட் தென் ஐ லவ் ஹர் After her death, I cannot forget her memories and I feel very stressed. I am always think of her, but right now I am in celibacy only, but still I cannot manage the stress and depression. I am taking depression and sleeping pills to manage these things. I am trying to meditate by my mind, very stressed. I always prayed God, but God didn't help me to save my wife. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் ஆச்சுங்களா. என்னவோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் 100,000 வருஷம் வாழலான்ட்டு இருக்கீங்களே என்ன, நீங்கள் அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வாழ்க்கையும் போகத்தான் போகுது புரிஞ்சுதுங்களா. அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் இருந்து ஆச்சுங்களா, அவங்க இருந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்க உங்களை நீங்கள் லவ் பண்ணுறத விட அதிகமாக உங்களை லவ் பண்ணுறாங்கல்ல,
அவங்க இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்க நீங்க கஷ்டப்படுறத விட. இன்னொன்று என்ன, யாருமே நம்ம கூட இருக்கும்போது அவர்களின் அருமை தெரியாது. ஒரு சிலர் உண்மையிலேயே லவ் பண்ணுறவங்க கூட இருந்தா விலகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்மளை மேலே போலியால் காதலிச்சுட்டு கூட இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க போயிட்டா நமக்கு ஃப்ரீடமாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. இந்த மாதிரி இது உண்மையான காதல் உங்களுக்கு அவங்களுக்கு இருந்திருக்கு, பரவாயில்ல, அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அந்த உண்மையான அன்பு உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த அந்த கவலை அப்படிங்கிறது காலம் மருந்தாக மாறும், புரிஞ்சுதுங்களா. அப்போ உங்கள் வாழ்க்கை இப்போ இப்படி போயிட்டுருக்கு, இது நிரந்தரம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் நாளுக்கு நாள் டெய்லி டெய்லி பசி எடுக்கும், சாப்பிடுவீங்க, புது புது உயிரணுக்கள் உடல் அளவில் உற்பத்தி ஆகும், அந்த உயிரணுக்கள் மூலமாக புதிய மனம் உற்பத்தி ஆகும், அதன் மூலமாக புது வாழ்க்கை உங்கள் வாரிசு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியாக வந்த உங்களுடைய வாரிசுகள் அவங்க தான் அடுத்த வாரிசாக இருக்கிறனால அவங்க மேலே கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கை இறைவன் வந்து இது உங்களுக்கு ஒரு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினச்சிக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. இப்போ உங்கள் வாழ்க்கை துணை இறைவனடி சேர்ந்துட்டாங்க, இப்போ நீங்கள் இறைவனோடு இருக்கணும், அதுதான் பிரம்மச்சரியம், புரிஞ்சுதுங்களா. இறைவன் வந்து உங்கள் வாழ்க்கை துணையை தன்னோடு அழைத்து கொண்டு உங்களை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி இருக்க சொல்கிறார். இருங்க, ஏதோ ஒரு சில காரணங்கள் உண்டு ஒரு ஒரு மனிதனும் வாழ்க்கையிலையும், சரிங்களா. போனால் எந்நேரம் ஆகுதுங்க, உசுறு போயிட்டு அடுத்த 2 மணி நேரம் தூக்கி போச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழும்போது ஏதாச்சும் 4 பேர் நல்லது செய்யலாம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு இதற்கான பாதையும் தெளிவு வரும். இந்த மனசில் வந்து இந்த டிப்ரெஷன் எல்லாம் வருது இல்லைங்களா, எடுத்தோன்னே தியானத்தில் வந்தால் என்னென்னவோ எண்ணங்கள் வருதுல, அதுக்கு தான் முத்திரை பைத்தல் போடுங்க. முத்திரை பைத்தலை ஆழ்ந்து செய்ய துவங்கிடுங்க, உங்களை வலிமைப்படுத்திக்கங்க. உங்களை வலிமைப்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க, வாழ்கிறதுக்குத்தானுங்க வந்திருக்கிறோம், புரிஞ்சுதுங்களா. உங்கள் வாழ்க்கை துணை இருந்தாங்க, சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தாங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க இப்போ இறைவனடி சேர்ந்துட்டாங்க. நீங்களும் கொஞ்ச நாளில் போகத்தான் போகிறோம், நம்மளும் போகிறதா போகிறோம் ஆச்சுங்களா, கொஞ்ச நாளில் போக போகிறோம். அப்போது மீதம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இறைவனோடு இணைச்சு கொஞ்ச நாள் வாழலாம் ஆச்சுங்களா. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்பட்டாச்சு, போகுது, அந்த கஷ்டங்கள் போகுது, அதுக்கு அடுத்தது இனி இறைநிலையோடு ஒன்றிய ஒரு பாதையில் அதுக்கான பாதையை தான் நம்ம பிரம்மச்சரிய வழியில் எல்லாம் தெளிவாக காட்டிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா வயதாக வயதாக ஒழுக்க நிலையில் மாறிட்டால் நல்ல பெருமையும் சமுதாயத்தில் மரியாதையும் கிடைக்கும். வயதாக வயதாக ஒழுக்க நிலையிலிருந்து தவற சூழ்நிலை வந்தால் நமக்கு வந்து பல்வேறு விதங்களில் வந்து நம்ம வாழ்க்கை துணைக்கும் சேர்ந்து கெட்ட பேராக மாறுறக்கும் வாய்ப்பாயிடும். ஆகவே நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, டிப்ரெஷன் அது இதுன்னு விட்டுருங்க. ஒரு ஆதரவு போயிடுச்சுன்னா இன்னொரு ஆதரவை நோக்கி ஓடக்கூடாது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. இறைவன் உங்களுக்கு காட்டிய பாதை ஏதோ அதில் நிலச்சிட்டு வாங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தையின் முகத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் பார்க்கலாம் ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நிறைய கேள்வி பதில் வந்து அப்படி அப்படியே ரிப்ளை போட்டாச்சுங்க. அப்புறம் வீடியோஸுக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நான் சரியாக இன்னைக்கு கவனிக்க முடியல, லேட் ஆயிடுச்சு. ஆகவே மீண்டும் என்னென்ன கேள்வி பதில் மிஸ் ஆகியிருந்தாலும் நாளைய தினம் நம்ம சேர்த்து வச்சு பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்கள். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. என்னென்ன சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் யோசிக்கலாம். வாழ்க வளமுடன்.